Welcome to CBSE class 12th max. This is number 7.8 new edition textbook. 7.8 introduction. பார்க்க போறோம். இந்த எக்சர்சைஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளானது. இன்டகிரேஷனோட யூஸ் என்னன்னு ஆரம்பத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ அதுல என்ன சொல்லியிருப்பேன், இன்டகிரேஷன் வந்து இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் ஏரியா அண்டர் த கர்வ். ஏதோ ஒரு கர்வ் இருக்குன்னா இதுக்கு கீழே என்ன ஏரியா இருக்கு, இந்த ஷேடட் ரீஜன் எவ்வளோ, இந்த ஏரியா கண்டுபிடிக்க தான் இன்டகிரேஷனோட யூஸ் சொல்றேன். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு நம்பர் சும்மா எடுத்துக்கோங்க, சும்மா ஒரு ஏன்னு இங்கே 1 or 2 or 3 ஏதோ எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட்டு பின்னு சம்திங் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் லோயர் லிமிட்னு சொல்லுவாங்க, லோவர் லிமிட். இதுக்கு பேர் அப்பர் லிமிட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே இதுலேருந்து இதுக்குள்ளே எவ்வளோ ஏரியாவை கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா, அதான் இன்டகிரேஷனோட யூஸ் இதான் இன்டகிரேஷன். ஸோ இதை இந்த லிமிட்ஸை வச்சு ஏரியா அப்படி ஃபைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதை டோட்டலாக புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தியரமாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கேல்குலஸ், மென்டல் தியரம் ஆஃப் கேல்குலஸ், ஓகேங்களா. அப்புறம் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கேல்குலஸ்ன்னு கேட்பீங்க, மீண்டும் மீண்டும் அந்த மாதிரி கேட்பீங்க. ஈஸி தான், சப்ப மேட்ருங்க பாருங்கள். செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கேல்குலஸ் ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்கும், லைட்டாக சின்ன சேஞ்ச் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம்னா இங்கே பாருங்களேன், ஒரு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஒரு சைன் எக்ஸ் எடுத்துக்கோங்க. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும் காஸ் எக்ஸ் வரும், கரெக்டாக இந்த டிஎக்ஸை இங்கே தள்ளுறேன். ஸோ தள்ளினா என்ன ஆகும், டி இருக்கும், சைன் எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே வந்து காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்கும், கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இந்த இது செகண்ட் ஃபண்டமெண்டல் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேஷனை இங்கே தள்ளுறேன், தள்ளினா என்ன ஆகும்னா இன்டகிரேஷனாக மாறிடும், இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஒரு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், காஸ் எக்ஸோட கர்வ் எப்படி போகும், இப்படி இருக்கும். காஸ் எக்ஸை நான் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன் ஏதோ ஒரு லிமிட்குள்ளே, ஏதோ ஒரு ஏனுக்கு பியில் லிமிட்குள்ளே இன்டகிரேட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த சைடு இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபங்க்ஷன், ஏலேருந்து பிக்குள்ளே ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை எஃப் ஆஃப் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு ஏரியா கிடைக்கும், அதை ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இதுக்கு பேர் தான் ஏரியா ஃபங்க்ஷன். இப்போ நான் இங்கே படத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஃபார்முலா மாதிரி எழுதியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை ஏதோ ஒரு கர்வை ஏலேருந்து பிக்குள்ளே இன்டகிரேட் பண்ணால் எனக்கு ஏரியா கிடைக்கும். இங்கே இந்த ஏபி நம்பரை போடுற மாதிரி இங்கே நம்பர்ஸை போட்டால் நமக்கு ஏரியா வேல்யூ எக்ஸாக்டாக கிடச்சிரும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கேல்குலஸ், புரிஞ்சுதுங்களா. ஓகே, இப்போ இதில் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எப்போவுமே வந்து எஃப் ஆஃப் எக்ஸஸ் கண்டினியூஸாக இருக்கணும், ஓகேங்களா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் ஆன் இந்த இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ளே, கண்டினியூஸாக இருந்தால் தான் இன்டகிரேட் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது, ஓகே. இப்போது நல்லா புரிஞ்சுதாங்க பாருங்கள், சைன் எக்ஸை இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும் காஸ் எக்ஸ் வரும், அப்போ அதே மாதிரி இது கூட எழுதிக்கும். அண்ட் இந்த ஏ டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் ஆஃப் எக்ஸும் வரணும், ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் மாதிரி நல்லா கொடுத்துருப்பாங்க. டெஃபினேஷன் எல்லாரும் சொல்கிறது தானே, நான் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு சொன்னேன், ஓகேங்களா. இது ஒரு 1 மார்க் கூட கேட்கலாம் மேபி. ஸோ 1 மார்க்ஸ் மாதிரி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ் பார்ப்போமா, இதை ரேஸ் பண்ணிட்டுமா, இதுதான் அது மீனிங், ஓகே. இப்போ செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் இது ஒன்றும் இல்லை, லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் பாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேஷன் ஆஃப் 8 1 to 2 வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் நம்பர் வச்சு சொல்கிறேன், அப்புறம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன், அப்புறம் டெஃபினேஷன் சொல்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண பாருங்க, எக்ஸ் கியூப் பை 3 வருமா, ஓகே. இப்போ இந்த லிமிட்டை இந்த 1 2 இங்கே போட்டுக்கோங்க, ஓகே. இந்த 1 2 இருக்கு லிமிட்ஸை இங்கே போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் லோவர் லிமிட், இதுக்கு பேர் மேலே இருக்கிறது பேர் அப்பர் லிமிட், ஓகேவா. அப்பர் லிமிட், ஸோ கீழே இருந்தால் லோயர், மேலே இருந்தால் அப்பர், ஓகே. இது எப்படி திரும்ப ரீட் பண்ணும், இன்டகிரேஷன் 1 to 2 சொல்லணும். நீங்கள் 2 to 1 சொல்கிறது, கீழேருந்து மேலே சொல்லணும், 1 to 2. இப்போ இன்டகிரேட் பண்ணிட்டு இதை போட்டுக்கணும், ப்ளஸ் இதெல்லாம் போடக்கூடாது, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுங்க, எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த அப்பர் லிமிட் 2³/3 மைனஸ் லோயர் லிமிட் போடுங்க 1³/3. எப்போவுமே என்ன வரும்னா ஃபஸ்ட்டு அப்பர் மைனஸ் லோயர் தான் வரணும். ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேவா. ஸோ 2³ 8/3 மைனஸ் 1/3 வச்சு 7/3. இப்போ சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ், அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் ஏதோ ஒரு ஏ டு பின்னு இருக்கு, இது என்னோடய எஃப் ஆஃப் எக்ஸு. சும்மா இதை இன்டகிரேட் பண்ணால் ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா, எனக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஏதோ ஜென்ரலாக சொல்கிறேன், ஏதோ எந்த ஃபங்க்ஷனாக நடக்கலாம், இதை இன்டகிரேட் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும், அதை நான் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இதை இன்டகிரேட் பண்ணால் ஏதோ ஒரு ஆன்சர் வருது, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஏ டு பி. இப்போ அப்பர் லிமிட் போடுங்க, என்ன வரும், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ. இதுதான் என்னோட செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம், ஓகேங்களா. இது இந்த லைன் தான், இந்த லைனுக்கு என்ன மீனிங், இதை இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதான் மீனிங், சரியா.
புரிஞ்சுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் இருக்கிற எல்லா சமயக்கும் லிமிட்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.